ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு 30/1/2019 புதன்கிழமை கமாடிட்டிஸில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள், பிவோட் லெவல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை இன்னும் சேஃபாக கொண்டு போகிற பிராக்கெட் ஆர்டர், கவர்ட் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண, நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். யுஎஸ் மார்க்கெட் 57 புள்ளிகள் டவுனில் முடிவடைந்திருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நிக்கி 66 புள்ளிகள் நெகட்டிவாகவும், மற்றபடி ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி 30 புள்ளிகள் பாசிட்டிவாக தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 10,683 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ கமாடிட்டி பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு, கமாடிட்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு குளோபல் வைஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கோல்டு 3 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 0.25% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது சில்வர் 0.093 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. நம்ம அடுத்து க்ரூட் ஆயிலும் பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 0.32% பாசிட்டிவாகவும், பிரெண்ட் க்ரூட் ஆயில் 0.49 பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. 0.49% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாக இருக்குது. அலுமினியம் தவிர மற்ற எல்லா மெட்டல்ஸுமே பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அலுமினியம் நெகட்டிவாகவும், ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர்லாம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்திய கமாடிட்டி சந்தை ஓப்பன் ஆகி சில்வர், கோல்டு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் அலுமினியம் மட்டும் 0.50 புள்ளிகள் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது கமாடிட்டி எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு குளோபல் வைஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கமாடிட்டியே ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படின்னே பார்க்கலாம். ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி அகெயின் ஒரு பாசிட்டிவ் லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இப்போ நம்ம கமாடிட்டிக்கான பிவோட் லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ அலைஸ் ப்ளூவோட பிவோட் லெவல்ஸ் நல்ல சக்ஸஸாக போயிட்டுருக்குன்னு எல்லாருமே செக் பார்த்த எல்லாருமே அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு 327 அப்படிங்கிற லெவலில், அதாவது 32,790 அப்படிங்கிற லெவலில் பார்த்தோன்னா 33,035 மேலே ரெசிஸ்டன்ஸு, 33,173 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸு, 33,418 மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 32,652 கீழே சப்போர்ட்டு, 32,407 கீழே செகண்ட் சப்போர்ட், 32,269 கீழே தேர்ட் சப்போர்ட்டு. அடுத்து க்ரூட் ஆயில் 3,789 அப்படிங்கிற லெவலில், 3,848 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுனா 3,939, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 4,028. சப்போர்ட் 3,728, அதை பிரேக் பண்ணிச்சுனா 3,639, தேர்ட் சப்போர்ட் 3,578. அடுத்து சில்வருக்கு பார்க்கலாம். 40,173 அப்படிங்கிற லெவலில், 40,437 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 40,605 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 40,871 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 40,003 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 39,737 செகண்ட் சப்போர்ட், 39,569 தேர்ட் சப்போர்ட்டு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது லெட்டு 147 அப்படிங்கிற லெவலில், 148 மேலே ரெசிஸ்டன்ஸு, 146 கீழே சப்போர்ட் இருக்குது. அடுத்து காப்பர் 428 அப்படிங்கிற லெவலில், 433 மேலே ரெசிஸ்டன்ஸும், 425 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. அலுமினியம் 133 அப்படிங்கிற லெவலில், 135 மேலே ரெசிஸ்டன்ஸும், 132 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 191 அப்படிங்கிற லெவலில் ஜிங்க்குக்கு, 192 மேலே ரெசிஸ்டன்ஸும், 189 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. இதெல்லாம் தான் பேசிக்காக இன்றைக்கி நாம் செக் பண்ண வேண்டிய கமாடிட்டிஸோட பிவோட் லெவல்ஸ். ஸோ இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு
உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.